அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் இன்றைக்கி பாருங்கள். மார்க்கெட்டில் போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை, சிறுக்கீரை, மல்லித்தலை, முட்டைக்கோசு, மாதுளைப்பழம், ஆப்பிள், தக்காளி, தேங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, கோவக்காய், இஞ்சி, இது வந்து பீட்ரூட்டு, முருங்கைக்கீரை 15 ரூபாங்க கட்டு. எவ்வளோ போல் இருக்க போகிறாங்கன்னா சிறுகீரை வந்து 15 ரூபா, அதுவும் 15 ரூபா. எல்லா கீரையும் 15 ரூபா தான் அந்த மார்க்கெட்டில் போடுவாங்க. மல்லியெல்லாம் 10 ரூபா, கொடமிளகாய், முருங்கைக்காய் 5 ரூபா. எல்லாமே விலை தான், ஆனால் விலையெல்லாம் கேட்டான்னா மயக்கம் வந்துடும். நான் எல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். வந்து பெல் போட்டு கொடுத்துட வேண்டியதான். அங்கெல்லாம் அவங்க கொடுத்தது வந்து நமக்கு என்ன தெரியுமா, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கருவேப்பிலை கொடுத்தாங்க ஃப்ரீயாக. இங்கே பாருங்கள் கருவேப்பிலை, அது ஒரு வாரத்துக்கு ஓடும். கருவேப்பிலை தான் நமக்கு கிடைக்காது. சில கடையில் வந்து காசுக்கு தான் கொடுப்பாங்க. முருங்கைக்கீரை நல்லா தான் இருக்குது. காய்கறியெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் 10 நாள் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் காய்கறி. கோவக்காய், கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. எப்படி இருக்கேன் வாங்க, நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஊர் மார்க்கெட்டில் காய்கறி கடையில் எவ்வளோ காய் விலைன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.